ஓகேவா? ஓடுதா சார்? ஓடுது ஓடுதா? சைடில் இருக்க இது ஓடுதான்னு சார். ஆ, ஓடுது ஓடுது. கம்மா ஐயா, யோகதண்ட ஐயா, ஏரிக்கரமேட்டிலேருந்து பள்ளத்தாக்கில் மிக கடினமாக இறங்கி வந்து கொண்டிருக்காரு. போதும், அப்படியே இந்த சுவர் கிட்ட வந்து கோயிலுக்கு போகும். ரொம்ப இருக்காரு முக்கியமான மட்டும் இல்லை, ஆதி சித்தர்களுடைய. இங்கே வாங்க, இந்த இடம் வந்து டிராக்டர் ஓடினதுனால நமக்கு அன்னைக்கு வரும்போது நமக்கு இவ்வளோ தூரம் புல் கமிச்சு. ஆமாம், இதுதான் இந்த சுவர்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அன்னைக்கெல்லாம் தெரியவே இல்லையே. கொண்டாங்க இந்த சுவர்லாம் அன்னைக்கு வந்து சரியா தெரியல. எவ்வளோ அருமையான ஒரு கோயில் கட்டட வேலை. இது எல்லாம் எந்த காலத்துதுன்னு தெரியல, பார்க்கலாம். திசையில் இருக்கும் எல்லா உயிர்களும் இன்புறாங்க. வாங்க, ஈஸியாக இருக்குது வழி. இப்போது டிராக்டர் ஓடுனதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. உழவாறு பணி செஞ்சால் அருமையாயிரும் கோயில் கட்டுறதுக்கு. ஆபத்து ஒரு சித்தர்கள் எண்ணிலாக கூடி சித்தர்கள் காப்பாற்றுவாங்க. பார்த்து வாங்க, மெதுவாக வாங்க. வாங்க, பார்த்து மெதுவாக வாங்க. கல் மரம் எதுவுமே நம்பாதீங்க, பார்த்து பொறுமையாக வாங்க. மழை பெய்ஞ்சி எல்லாம் ஊறி போயிருக்குது, எதை தொட்டாலும் விழுந்துடும். இது வந்து ஒரு சந்நிதி. இது அம்மன் சந்நிதியாக இருக்கலாமா சிவன் சந்நிதியாக இல்லை, ஏன்னா அந்த பக்கம் வந்து ஒரு மரத்து கீழே ஒரு சந்நிதி இருக்குது. அதுவும் அம்மன் பெருசாக இருக்குது, கருங்கல் தூண்லாம் அதில் இருக்குது. அன்றைக்கி வந்தப்போ பார்த்தோம், அதனால் இந்த வரலாறு பெரிய காம்பவுண்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அதுக்கு அந்த பக்கமாக அது சந்நிதி இருக்குது, இந்த பக்கம் வழி இருக்குது. இப்படி தான் வழியெல்லாம் இருக்குது, கருங்கல் தூண் படிக்கட்டெலாம் இருக்குது. இங்கே வந்து வாங்க. பா, லைட் அடி. இந்த மாதிரி பாறை வந்து தலைமையில் கீழே வர மாதிரி தொங்கி நிற்கு. பார்த்து வாங்க, ஒன்றா கதை. ஒவ்வொல் தான் நிறைய இருக்கு. நல்ல இந்த விளக்கு மாடெல்லாம் நிறைய இருக்கு. கஞ்சித்தனை பண்ணுற பாண்டிச்சேரன் வந்துட்டு அந்த சந்நிதியை விட இந்த சந்நிதி பெருசாக இருக்குது. இது உள்ள வந்து கருங்கல் தூண்லாம் இருக்குது. இந்த அமைப்போட இடிபாடுகளோட கருங்கல் தூணோட இந்த கோயில் இருக்குது. சந்நிதிக்குள்ள சந்நிதியாக இருக்குது. இது ரெண்டாவது முறையாக இங்கே வரும். இன்னமும் ஊர்க்காரங்களை பார்த்து பேச முடியல. சந்நிதிக்குள்ள சந்நிதி திறந்த விதி. இங்கே இருந்த விக்கிரகம்லாம் திருடு போயிட்டதுனால இந்த கோயிலை வந்து பராமரிப்பு இல்லாமல் விட்டுட்டாங்க. அரச மரம், ஆல மரம் எல்லாம் நிறைய இருக்குது. நல்லா அருமையான இடம், சீர்திருத்தம் செஞ்ச அருமையான திருக்கோயில்.
கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கீழ் முதலம்பரில் மக்கள் கோயில் இல்லாமல் இருக்காங்க. யாருடைய நல்ல எண்ணங்கள் கோயில் இந்த இடம் உடஞ்சி கிடக்குது, காமன் சோர் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் கோலம் எவ்வளோ பெரிய மரம் முளைச்சிருக்கு இந்த இடத்துல. எவ்வளோ காலத்து கோயில் வெப்பம். இதை காண நண்பர்கள் தங்களால் முயன்ற திருப்பணியை தொடர்வதற்கு இந்த உள்ளூர் மக்களை முதல்ல வந்து தொடர்பு கொள்ளுங்க. எங்களுக்கு இன்னும் விவரம் தெரியல, ரெண்டாவது முறையாக வந்திருக்கிறோம் பார்க்கலாம். முதல் முறை நானும் பெருமாளும் வந்தோம். இப்போ வந்து நண்பர் சுரேஷ் வந்து மேல் முதலம்பேட்டில் மாமியார் வீடு, அந்த ரவிச்சந்திரனுடைய மைத்துனர். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்களா? நந்தியம்பாக்கம் சார். நந்தியம்பாக்கம் எங்கே இருக்குது? நந்தியம்பாக்கம் மீஞ்சூர். மீஞ்சூர் நந்தியம்பாக்கம். இவர் வந்து ரெட் ஹில்ஸ் காந்தி நகர் அலமாதி கிட்ட காந்தி நகரில் இருக்கார் ரவி பாலகிருஷ்ணன். இவர் வடபழனி சுரேஷ். எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு நல்ல லொல்லு யோகதண்ட பொண்ணு பார்த்து சாரதி. ஓகேவா? வாங்க. ஒன்றும் இல்லை பை வாங்க. 250 வகை யாக மூலிகை பொடி நம்ப பாலகிருஷ்ண ரெட்டில்ஸு நல்லா வேண்டிங்கன்னு வைங்க. நீ பாப்பா இந்த மூலிகை பொடி எடுத்துக்கோ. இந்த இடம் நல்லா வரணும். இந்த காணொலியை பார்க்குற அன்பர்களெல்லாம் நல்லா இருக்கணும். இந்த கீழ் முதலம்பேடு திருக்கோயில் நல்ல முறையில் வெளிப்படணும். நமக்கு உதவி செய்ய வந்த நண்பர் சுரேஷ் அவர் வந்து நந்தியம்பாக்கம் மீஞ்சிருட்டு வந்திருக்காரு. பெருமாள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. அக்குபஞ்ச டாக்டர் நல்லா குத்துவார். கோவம் வந்துச்சுன்னா வைத்தியம் சொல்லி குத்திடுவார். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பாருங்க அவருடைய வாக்கு சீக்கிரமாக பழிக்கணும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். நல்லா அருமையான இடம். பாறையெல்லாம் திங்கிச்சு. இல்லை நானே உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி சென்னை வடபழனி. இது மாதிரி ஒரு ஆபத்தான இடம், உள்ளே நுழையதுக்கே பாம்புகள்லாம் இருக்கிற இடம். அந்த பாம்பு சட்டை எங்கே பாருக்கு? ஏதோ இது வந்து பாம்பு சட்டை உரிச்சிருக்கு. இது ராஜநாகம் சொல்கிறாங்க. என்ன பாம்புன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி பாம்புகள்லாம் நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி புதல் இல்லாமல் வேறு எங்கே இருக்கும்? சரி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம். கீழ் முதலம்பேடு இந்த சித்த ஜீவசமாதி சிறப்புடன் வெளிப்பட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். 16 நற்பெயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்களை வேண்டிக்கிறோம். இந்த திருக்கோயில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு எல்லாரும் நலம் பெற இந்த திருப்பணி நடைபெறணும். நன்றி, வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி சென்னை வடபழனி. இந்த இடம் வந்து சென்னை கும்மிடிப்பிடி தடத்தில் கவரப்பேட்டைக்கு முன்னாடி கீழ் கவரப்பேட்டையில் கீழ் முதலம்பேடுன்ற இடத்துல இருக்குது. இந்த கரெக்டாக அபிஜித நேரத்துக்கு வந்து இது பண்ணோம். அந்த இட்லி இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு